ஹாய், வெல்கம் டு அம்மு இல்லம். இன்றைக்கி நம்ம வந்து கோலம் தான் பார்க்க போகிறோம். 11.6 நிறுத்தணும் சந்து புள்ளி. அது வந்துட்டு மாயில கோரம் கோலம். அது 5 புள்ளியிலையும் போடலாம், அந்த மாதிரி எக்ஸ்டெண்ட் பண்ணி 11.6 நிறுத்தி போடணும். இது மாதிரி நம்ம சென்டர்லாம் போட்டுட்டு சைடில் போட்டோம்னா நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும். சென்டர் புள்ளியை எப்போவுமே எடுத்து போட்டோம்னா எப்போவுமே கரெக்டாக வரும் கோலம். புள்ளியும் அதுக்கேற்ற மாதிரி கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கணும். இல்லை ஒரு புள்ளி கம்மியாக வச்சாலும் அது வராது. இந்த மாதிரி போட்டுட்டு அந்த எட்ஜில் வந்து கோடு போட்டு இழுத்தோம்னா நம்மளுக்கு கரெக்டாக வந்துடும் அந்த கோலம். ஃபஸ்ட்டு கொஞ்சம் புரியாது, டக்குன்னு நம்மளுக்கு எப்படி போடுறதுனே தோணாது. அப்புறம் போட போட ஈஸியாக வந்துடும். அதே மாதிரி எல்லா சைடும் போட்டுட்டு நம்ம வந்து கலரை நம்மளுக்கு ஒரு ஒரு பூக்கும் கொடுக்கலாம், இல்லை மொத்தமாக வந்து அந்த லீஃப்க்கெல்லாம் ஒரு இது கொடுத்துட்டு சென்டருக்கெல்லாம் ஒரு கலர் கொடுக்கலாம். அப்படி கொடுத்தாலும் நல்லாயிருக்கும். அது நான் வந்து 2 கலர் தான் யூஸ் பண்ண போகிறேன், க்ரீன் அண்ட் பிங்க்கு. க்ரீன் வந்து சென்டரில் போட்டுட்டு பிங்க் வந்து ஓரத்துலலாம் கொடுக்க போகிறேன்.
கலர் கொடுத்ததுக்கப்புறமா பிளாக்கை வந்து பார்டருக்கு கொடுத்தோன்னா தான் அந்த கோலத்தோட ஃபினிஷிங் தெரியும். கொடுத்துட்டு முடிக்க வேண்டியது தான். இது வந்து சின்னதாக தான் இருக்கும், இதையே நம்ம பெரிய 1021 புள்ளி அந்த மாதிரி எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கிட்டே போகலாம். இது 5 புள்ளிலையும் இருக்குது, இது இன்னும் நல்லாயிருக்கும். அது சாதாரணமாக ஒரு ஃப்ரைடேலலாம் அந்த 5 புள்ளி, இது இந்த 11 புள்ளி இதெல்லாம் போடலாம், நல்லாயிருக்கும். அந்த கோலம் மாயலை கோலம். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அம்மு இல்லம்மா.